ஹாய் பீவர்ஸ் நம்ம பிரெட்டு கூட ஜாம் வச்சு சாப்பிட்ருப்போம் பட்டர் வச்சு சாப்பிட்ருப்போம் இல்லைன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருப்போம் நம்ம பிரெட்ல நியூட்ரலாக அப்ளை பண்ணி சாப்பிட்ருப்போம் நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பீனட் பட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இப்போ பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பீனட் பட்டருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் சால்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கலாம் சுகர் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த வேர்க்கடலையை அந்த காட்டன் துணியில் போட்டுடலாம் இப்போ இது மாதிரி க்ளோஸ் பண்ணி மேலே வச்சு ரப் பண்ணிங்கன்னா அந்த தோலை எல்லாம் விட்டுரும் பாருங்கள் தோல் எல்லாம் மேலே விட்டுருச்சு இந்த பீனட் பட்டர் மேல மேலே எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் தோளெல்லாம் எல்லாம் நல்லா விட்டுருக்கு இப்போ தோல் தனியாக இந்த பருப்பு தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் மேலே இந்த மாதிரி ஜல்லி எடுத்து வேர்க்கடையில் போட்டு மேலே ஜளிச்சிட்டுனா இந்த எல்லாம் கீழே வந்துடும் பருப்பு நமக்கு கிடச்சிடணும் தனியாக எல்லாம் கீழே விழுந்துடுச்சு பருப்பு வந்து நமக்கு தனியாக கிடைக்கும் இப்போது பருப்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அந்த வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரீஃபைன்ட் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது டேஸ்டியான பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரெட் கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைனிகா அப்டேட்ஸ் பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ்க்கு இப்போ நம்ம சாக்கோ பீனட் பட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரீஃபைண்ட் ஆயில் த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் சால்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வருத்த வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கலாம் சுகர் மூணு டேபிள் ஸ்பூன் குக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வேர்க்கடையில க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் வேர்க்கடலையை இது கூட ஹனி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஹனி வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு டேஸ்டியான சாக்கோ பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது பிரெட் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பீனட் பட்டர் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம் இப்போ பீனட் பட்டரை இந்த பிரெட் ஸ்லைஸில் அப்ளை பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாக்கோ பீனட் பட்டர் எடுத்துக்கலாம் ஒரு கப் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம் நம்ம சாக்கோ பீனட் பட்டரை இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம ஜாம் பட்டர் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் வேர்க்கடலையும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி ஸோ நம்ம இது மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் சாக்கோ பீனட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பீனட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பிளைன் ப்ரெட்டை அது மேலே வச்சு நம்ம இது மாதிரி ரெண்டும் மிங்கிள் பண்ணி கூட சாப்பிடலாம் இதுவும் ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டூ டைப்ஸ் ஆஃப் பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஜாம் பட்டர் நியூட்டல்லாம் இப்படிலாம் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருப்போம் இப்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரியும் வீட்டில் பீனட் பட்டர் வீட்லேயே செஞ்சு சாப்பாடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்